சென்னை விமான நிலையத்தில் விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 7 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படுவதாக சென்னை விமான நிலைய மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து துபாயிலிருந்து வருகை தந்த அனைத்து பயணிகளிடமும் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். பயணிகள் கொண்டு வந்த உடைமைகளிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பெண் பயணி ஒருவரின் பெட்டியில் தங்கக்கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. அந்த பெட்டியை சோதனையிட்டதில் 7 கிலோ அளவிற்கு தங்கக்கட்டிகள் இருந்தது. இதனையடுத்து அப்பெண்ணை கைது செய்து நடத்திய விசாரணையில் பெட்டியை கொடுத்தது வேறு இருவரும் என்பது தெரியவந்தது. அவர்களையும் கைது செய்த காவல்துறையினர் கடத்தல் தொடர்பாக மேலும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். கடத்தப்பட்ட தங்கத்தின் மதிப்பு 3.5 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் குடலூர் அருகே தார் கலவை ஆலைக்கு எதிராக குழந்தைகளுடன் 2வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேவாலா பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தார் கலவை ஆலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த ஆலையை மூடக்கோரி இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் ஆலை உரிமையாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிடம் அனுமதி பெற்று ஆலையை இயக்கி வருகிறார். இதையடுத்து ஆலை செயல்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 12 குழந்தைகள் உட்பட 47 பேரை காவலர்கள் கைது செய்து இரவில் விடுவித்தனர். ஆலை குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என மக்களுக்கு உறுதியும் அளித்திருந்தனர். இந்நிலையில் மீண்டும் ஆலை செயல்பட்ட நிலையில் கிராம மக்கள் குழந்தைகளுடன் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றும் தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறது.